நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிது மோகன் பேசுகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் டைம் கிடச்சிது. சரி, நான் டேரெக்டாக வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறேன். நீங்கள் நதியை பற்றி கேள்விப்பட்டு நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு நான் மேனுஸ் சொல் பார்க்குறப்போ பியர்கள் சொல்லுவார், நான் இப்போ ஒரு நதிக்கரையோரத்தில் நடந்து போயிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் மனித நாகரிகம் இருக்கின்ற இடத்த வந்துட்டு நான் போய் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த நதிகள்னா நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் நாடி நரம்பாக திகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நதிகள் தமிழகத்தில் நாடு நரம்பாக திகழ்ந்துட்டுருக்க நதிகளை பற்றி, தமிழகத்தோட நதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதுக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற நதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு பிரச்சனை வந்தது. அப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தமிழ்நாடு வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கிட்ட தண்ணிக்கு பிச்சு எடுக்குது அப்படின்ற பாவனையில் வந்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. அது உண்மைன்ற கூட உண்மைன்ற மாதிரி கூட நிறையா சுச்சுவேஷனில் வந்துட்டு ப்ரூவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தமிழகத்தோட நதிகள், இப்போ இருக்கிற பெரும்பான்மையான நதிகள் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்றதான் நான் சொல்ல போகிறேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காவேரி நம்ம அப்சஸ்டாக இருக்கோம். காவேரி தவிர தமிழ்நாட்டில் என்னென்ன நதிகள் இருக்குது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது பஞ்சாப் அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு ஐம்பெரும் நதிகள் பாஞ்சோடுறதுனால அதை பஞ்சாப்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஐம்பெரும் நதிகள் இருக்குது. இந்த ஐம்பெரும் நதிகள் என்னென்னு நான் சவுத்துலேருந்தே வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து தாமிரபரணி, அதுக்கு மேலே வைகை, அதுக்கு மேலே காவேரி, அதுக்கு மேலே பொன்னையாறு, அதுக்கு மேலே பாலாறு. அதாவது சவுத் டு நார்த்தை வந்து நான் சொல்கிறேன். இந்த அஞ்சு நதிகளோட கிளை நதிகள் தான் மீதி எல்லா நதிகளுமே. அதாவது இப்போது தாமிரபரணியோட கிளையாறு பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிமுத்தாறு, பாம்பாறு. வைகையோட கிளை நதி தான் வராக நதி, மஞ்சளாறு, பவானி நதி, நொய்யல் நதி எல்லாம் வந்துட்டு காவேரியோட கிளை நதிகள் தான். அதுக்கு மேலே பொன்னையாரோட கிளை நதி தான் வந்துட்டு கெடிலம், தென்பெண்ணை. அதுக்கு மேலே பாலாரோட கிளை நதி தான் செய்யாறு, பெரியாறு. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பியூட்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எல்லா நதியுமே வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தான் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆரிஜினேட் ஆகி வங்காள விரிகுடாவில் போய் இந்த எல்லா நதிகளுமே வந்துட்டு சேர்ந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தாமிரபரணியை பற்றி சொல்கிறேன். தாமிரபரணி அப்படின்ற இந்த நதி வந்து பொதிகை மலை, அப்படி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பொதிகை மலையில் வந்துட்டு தாமிரபரணி தோன்றுறது. தாமிரபரணி தான் தமிழகத்தில் இருக்கிற ஒன்லி பெரிநீல் ரிவர், அதாவது தமிழகத்தில் வருஷம் ஃபுல்லாக பாய்ந்துடக்கூடிய ஒன்லி பெரிநீல் ரிவர் வந்து தாமிரபரணி மட்டும்தான். இப்போது அந்த நிலமை வந்து இப்போ அப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி மித்த நதிகள்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பெருநீல் ரிவர்ஸாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு வறண்டு போச்சு. இப்போ இருக்க நதிகளில் தாமிரபரணி மட்டும்தான் பெருநீல் ரிவர். இந்த தாமிரபரணியோட இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது மீன் வளம் இருக்கக்கூடிய மிகப்பெரும் நதிகளில், மீன் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நதிகளில் தாமிரபரணியும் ஒன்றாம். உலகத்தில் மீன் வளம் அதிகம் இருக்கக்கூடிய நதிகளில் தாமிரபரணியும் ஒன்றாம். கிட்டத்தட்ட 669 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் வந்து தாமிரபரணியில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி பேர் வந்து அந்த நதிக்கரையும் வந்துட்டு காப்பர் கலர், அதாவது தாமிரம் கலரில் இருக்குமாமா, அதனால வந்து தாமிரபரணி பேர் வந்து தான். அப்படிப்பட்ட இந்த நதியோட நதிக்கரை வந்து வெகுவாக வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நதியோட அகலம் வந்து சுருங்கிக்கிட்டே வந்துட்டுருக்கு. 2010 அரசாங்கம் தாமிரபரணியில் வந்துட்டு மணல் அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டாங்க. ஆனாலும் இல்லீகல் சாண்ட் மைனிங் இப்போ வரைக்கும் தாமிரபரணியில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு காவலர் அடிச்சு கொண்டாங்க. பட் ஆனால் அதை பற்றின எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே இல்லை. ஸோ தாமிரபரணியோட எல்லாமே இப்படி மோசமாக போயிட்டுருக்கு. இது பத்தாதுங்க, பெப்சி கோக் அப்படின்ற இந்த ரெண்டு பேரும் கம்பெனிகள் வந்துட்டு எங்களுக்கு தாமிரபரணியில் தான் 24/7 வாட்டர் சப்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கேட்டு அந்த இடத்துல அவங்க ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது எடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து நீர் ஆதாரம் அங்கே தான் கிடைக்கும், அதனால் அவங்க கம்பெனி அங்கே தான் நடத்த முடியும்னு சொல்லிட்டு கோர்ட்டும் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவராக வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ தாமிரபரணி இந்த நிலைமை இப்படி நீடிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்ததுன்னா தாமிரபரணி மீதி நான்கு நதிகள் மாதிரி வந்து ஆயிரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிமுத்தாறு, பாம்பாறு இது ரெண்டுமே வந்துட்டு தாமிரபரணியோட கிளை நதிகள் தான். ஸோ இப்போ தாமிரபரணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இருக்கிற முக்கியமான நதி தாமிரபரணிக்கு மேலே இருக்கிற நதி வைகை நதி. வைகை நதியும் இதே மாதிரி தான் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது வருஷநாடு மலையில் வந்துட்டு வைகை நதி தோன்றுறது. இந்த வைகை நதி இப்போ பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி ஒன்றும் ஒன்று உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தாமிரபரணியோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு மகாபாரதத்துலேயும் இருக்குது, புறநானூர்லேயும் இருக்குது. அதாவது தாமிரபரணி நீர் எடுத்து கொப்பளிச்சா வீரம் கொப்பளிச்சிட்டு வருமாம். அதாவது வவுசியிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், புலித்தேவன் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தாமிரபரணி நீரை குடிச்சு வந்ததுனால தான் அவங்களுக்கு வீரம் வந்தது. நீர் வீரத்தை ஊட்டி வளர்க்கும் நதி வந்து தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெருமையான பாடல்கள் தாமிரபரணி பேரில் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு வைகை நதிக்கு போயிட்டோம். சொன்ன மாதிரி வருஷநாடு ஹில்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை தான் இதுவும். இந்த வருஷநாடு ஹில்ஸில் தான் வைகை நதி தோன்றுறது. இந்த வைகை நதி வந்து நதி இப்போ போகிற தடையுமே இல்லை. வெறும் வந்துட்டு எப்படி சொல்கிறேன், இந்த ட்ரை பெட்டு தான், ரிவர் பெட்டு தான் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி நிலைமையில் இருக்குது.
இதை மீட்டெடுக்கணும்னா பென்னிக்கு என்ன பண்ணாருன்னா, முல்லை பெரியார் அணையிலிருந்து டேம் கட்டி டனல் அந்த சைடு திருப்பி விட்டு வைகை நீரை வந்து ஓரளவு வந்து உயிர்ப்பிச்சார். ஆனாலும் வைகை நதி இன்னும் வறண்டே தான் இருக்குது. என்ன முக்கியமான காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மலைக்காடுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க மலைக்காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. அங்கே இருக்க நீர் ஆதாரம் தேயிலைகள் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து உறிஞ்சிரும். ஸோ அந்த தேயிலை தோட்டங்கள் வந்ததுக்கப்புறம் வருஷநாடு மலைகளில் வந்து நீர் ஆதாரம் குறைஞ்சிச்சு. ஸோ அதனாலேயே வைகை அணைக்கு வர நீர் வரத்து வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ வைகை அணையில் தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப ரேராக பார்க்கலாம். நீங்கள் வந்து பழைய பாடல்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, சிவபெருமான் வந்துட்டு பிட்டுக்கு மண் சுமந்த கதை, அதாவது வைகை ஆற்றுக்கரையில் வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடும், அதை தடுக்கிறதுக்கு வந்துட்டு இவர் ஆத்தங்கரையை வந்து சரி செஞ்சுட்டு இருப்பார். கடைசியாக வந்து நீங்கள் வைகை ஆற்றுல வந்து எப்போது வெள்ளம் கரை புரண்டு ஓடிச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இதுமே ஞாபகம் வராது. ஏன்னா வெறும் ஆற்று படுக்க மட்டும்தான் இருக்குது. கோவலனும் கண்ணகியும் வைகை நதியை வந்து, இது நதி இல்லை, இது மலர்லேருந்து வர்ற ஒரு ஊத்து, ஒரு ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட இந்த வைகை நதி இப்போ வந்து மணல் கொள்ளை, மருத்துவ கழிவுகளை வந்துட்டு கொட்டுற குப்பை கூலமாகவும், தேவையற்ற ஆலை திண்டுக்கல்ல இருந்து இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வர்ற ஆலை வேஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வைகை அணையில் தான் கொண்டு வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ வைகை நதியோட நிலைமை தான், இன்னும் கொஞ்ச நாள் எப்படி போனால் வைகை நதி இல்லாமல் போயிடும். இப்போ கூட கல்லழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு இவங்களாம் தண்ணி கொண்டு வந்து விட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்ருக்காங்க. ஸோ வைகை வந்து முடிச்சாச்சு. அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா காவேரியை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். காவேரி வந்து கடைசியாக நான் வர்றேன். காவேரிக்கு மேலே வந்துட்டு பொன்னையார். காவேரியோட கிளை நதி என்னென்னா பவானியும் நொய்யலும். காவேரிக்கு மேலே வந்துட்டு பொன்னையாறு. இந்த பொன்னையாறு இதுவும் வந்துட்டு நந்தி ஹில்ஸில், இது வந்து நந்தி ஹில்ஸில் தோன்றுறது, கர்நாடகாவில் இருக்க நந்தி ஹில்ஸில் தோன்றுறது, இதுவும் வெஸ்டர்ன் கேட்ஸில் தான் தோன்றுறது. இந்த பொன்னையாறு வந்துட்டு கெடிலம், அதுக்கப்புறம் வந்து தென்பெண்ணையாக பிரிஞ்சு இது வந்து வங்காள விரிகுடாவில் வந்துட்டு போய் கலந்துருது. இந்த பொன்னையாறுலேயும் வந்துட்டு இல்லீகல் சாண்ட் மைனிங், அதாவது மணல் கொள்ளையை வந்துட்டு மித்த இடத்துல நடக்கிற மாதிரியே நடந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா செய்யாறு. செய்யாறும் நந்தி ஹில்ஸில் தான் தோன்றுறது. செய்யாறு தான் வட தமிழகம், அதாவது சென்னை காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு நீர் ஆதாரம் வந்து செய்யாறு தான். இப்போது ரீசெண்டாக வந்து நீங்கள் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ட்ரெயின் இந்த ஃப்ளட்லாம் வந்துச்சுன்னா செய்யாறு, அதாவது பாலாறுலேருந்து பாலாறோட ட்ரிபியூட்டரி தான் செய்யாறு. இந்த இடத்துல வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடும். இது எல்லாத்துக்குமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ செய்யாறுலேயும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற சமயம் தவிர மீதி நேரத்தில் எல்லாத்துலேயுமே மணல் கொள்ளை வந்துட்டு ரொம்ப பேஷாக வந்து நடந்து போயிட்டுருக்கு. ஸோ செய்யாரை பற்றியும் சொல்லியாச்சு. ஸோ இப்போ திருப்பி வந்து நான் காவேரிக்கு வர்றேன். இப்போ காவேரி வந்து நடந்தாய் வாலி காவேரி அப்படின்னு பாடின பாட்டெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். பொன்னியின் செல்வன், அதுவும் காவேரியோட பேர் தான், சொன்ன உடனே கையெல்லாம் புல்லரிக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த நதியோட நதிக்கரையில் சோழர்கள் அடிக்கடி வெள்ளம் கரை புரண்டு வர்றதுனால வெள்ளத்தை தடுக்கிறதுக்காண்டி மக்கள்கிட்ட வந்துட்டு ஃப்ளட்ஸுக்குன்னு டேக்ஸ் வாங்கிருக்காங்கன்னா பார்த்துங்களேன். வருஷம் ஃபுல்லாக காவேரியில் வந்துட்டு வெள்ளம், மழை சமயத்தில் ஃபுல்லாக வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டுருமா, மீதி எல்லா நேரத்துலையுமே வந்துட்டு ஆறு வந்து பெருநீர் ரிவராக தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த நதி வந்து தென்கிழக்கு பருவமழை, வடமேற்கு பருவமழை, இந்த ரெண்டு பருவமழையிலையுமே வந்துட்டு வெள்ளம் கரை புரண்டு ஓடி இதாகி போயிட்டுருக்கும். இது வந்து தென்னகத்தின் கங்கைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ரீரங்கமும் இதோட இந்த நதிக்கரையில் தான் அமைக்கப்பட்டிருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படி புண்ணியமாக இந்த நதிகள் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தோட நதிகள்லாம் ரொம்ப வளம் செழித்த நதிகளாக இருந்திருக்கு. இப்போ நொய்யலை பற்றி சொல்லணும்னா, நொய்யலில் வந்து ஆலய கழிவுகள் வந்துட்டு ஏகப்பட்ட ஆலய கழிவுகள் வந்துட்டு நொய்யலில் தான் கலப்படமாகிட்டுருக்கு. நொய்யலும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலைமை வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, தாமிரபரணி அடுத்து காவேரி மாதிரி ஆயிரும், காவேரி வந்து அடுத்து வைகை நதி மாதிரி ஆயிரும், வைகை நதி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு எப்படின்னா, நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா உரிமை மீட்பு, அதாவது நம்மளோட உரிமையை நம்ம இழந்துட்டோம், இந்த உரிமையை வந்து நம்மளுக்கு மீட்டு தர மாதிரி கர்நாடகாட்டிருந்து நம்மள்ட்ட காவேரி வாங்கி தர மாதிரியும், கேரளாட்டிருந்து நம்மள்ட்ட முல்லை பெரியார் வாங்கி தர மாதிரியும் நம்ம உணர்வுகளை வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே டோல்கேட்டை அடித்தவங்க காவேரி வரலன்னு சொல்லிட்டு அடித்தவங்க யாருமே மணல் அழுறாங்கன்னு சொல்லிட்டு டோல்கேட்டை அடித்து உடச்சதே கிடையாது. நீங்களால் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த காவலர் இறந்ததுக்கு யாருமே கண்டலன்னு சொல்லலை. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு எல்லா விதத்துலையுமே பேசுவாங்க, ஆனால் மணல் கொள்ளையை எதிர்த்து எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பேச மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நதிகளுமே வந்துட்டு தமிழகத்தில் இருக்க இந்த 50 நதிகள் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக வந்துட்டு அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு அண்டை மாநிலம் நம்மளுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்றது தான் பிரதானமாக நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. ஆனால் நம்ம நதிகளை அழிக்கிறதுல தமிழர்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது. நதிகள் அழிஞ்சால் என்ன நடக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அடுத்த வீடியோவில் நம்ம நதிகளை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.